சரிங்க. நீங்கள் இப்போ பொதுவாக வந்து மொயிலை ஹேண்டில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலேருந்து எல்லோரும் காதை பிடிச்சி தான் தூக்கணும், காது பெருசாக இருக்கும் அதை பிடிச்சி தான் தூக்கணும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அப்படி தான் தூக்குறாங்க, ஆனால் அது தப்பான விஷயன்றது நிறைய பேர் தெரியதில்லை. எதனால் காதை பிடிச்சி தூக்கக்கூடாது, எப்படி ஆக்சுவலாக ஒரு மொயிலை தூக்கி ஹேண்டில் பண்ணணும் கொஞ்சம் கிளியராக சொல்ல முடியும்? இப்போ வந்து நான் அவர் நீங்கள் கேட்ட மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை தெளிவாக நான் சொல்லிடுறேன். மொயிலை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷோல்டர், இந்த காதுக்கு பின்னாடி இருக்க முடி இருக்கு இல்லையா, இதை பிடிச்சி இப்படி தான் தூக்கணும். மொயிலை நீங்கள் வெறுமனே இப்படியே பிடிச்சாலும் அது பாருங்கள் பண்ணுதுங்களா, இது ஃப்ரீயாக விட்டோம்னா அந்த அளவுக்கு நமக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும், நமக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் தூக்குறதுக்கு. அதே மாதிரி நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, காதை பிடிச்சி இப்படி தூக்குவாங்க. அது அந்த ஃபேன்சியாக சொன்ன அந்த நாட்டு முயலாக இருந்தாலும் சரி, எந்த முயலுமே காதை பிடிச்சி இப்படி தூக்காதீங்க. ஏன் இப்படி தூக்காதீங்கன்னா, இந்த காது பின்னாடி வர முயலுக்கு தோலெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், தோலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்ட், நம்ம கையாலே இப்படி கிழிச்சாலுமே வந்து வந்துடும். இது காது தூக்கும்போது வயிற்று இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோ 3.5 கிலோ வருதுனால டக்குன்னு தூள் அறுத்துரும். இது அனுபவத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் நான் பார்த்துருக்கேன். இது பண்ணாதீங்க, தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா முயலுக்கு டேமேஜ் ஆயிரும். பார்த்துங்க, காது ஒன்று நீங்கள் காதையும் தோலையும் சேர்த்து கூட அப்படி பிடிச்சிக்கலாம். கீழே கண்டிப்பாக கீழே பிடிச்சிக்கலாம். பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், இல்லைன்னா பிடிச்சிங்கன்னா காது நெகத்தால நல்லா அமைதியாக உட்காந்துருக்கு செட்டப் பண்ணாமல். ஆமாம், இப்படி பிடிச்சிங்கன்னா நமக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி ஒன்று காதையும் இந்த முடியும் சேர்த்து பிடிங்க, இல்லாட்டி இந்த முதுகு மட்டும் பிடிங்க, முதுகு மட்டும் பிடிச்சி அழகாக நின்றுடும். ஓகே, இது பெரிய முயலுக்கு. ஈவன் குட்டி, இப்போ ஒரு வாரம் குட்டிகள் கூட பிடிக்கணும், நீங்கள் அப்படி தான் தூக்கணும். அதே மெத்தட். ஆமாம், குட்டிக்கும் அதை தான் தூக்கணும். காதை பிடிக்கணும், ஏன்னா காதை பிடிச்சோம்னா அது காலால் உதைக்கும் போது கூட அது அந்த தோல் பெரியது வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே.